வெல்கம் டு ஸ்பைஸ் பாக்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம செய்ய போறது கவார் டோக்லி. மாவு பிசைஞ்சு ரெடியா இருந்தா இதை செய்ய 10 நிமிஷம் தான் எடுக்கும். ஒருவேளை மாவு பிசையணுமா இருந்தா இன்னும் 4-5 நிமிஷம் எடுக்கும். அதாவது மொத்தம் 15-20 நிமிஷம் தான் வேணும். இதை தயார் பண்ண நமக்கு தேவை நல்லா நைஸா அரைச்ச கோதுமை மாவு, பூண்டு, கொத்தமல்லி இலைகள், நறுக்கின ஸ்ட்ரிங் பீன்ஸ், மஞ்சள், உப்பு, மிளகாய் தூள், ஓமம். இப்ப இதான் ஆரம்பிக்கலாம். முதல்ல பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம். கிட்டத்தட்ட 2 இல்ல 2.5 ஸ்பூன் எண்ணெய். இதுல நான் கொஞ்சம் ஓமம் போடுறேன், 1 ஸ்பூன். இப்ப இதுல ஸ்ட்ரிங் பீன்ஸ் போடுறேன், 2 ஸ்பூன் அளவு. இப்ப இதுல கொஞ்சம் பூண்டை போடலாம். 1 ஸ்பூன் பூண்டை போட்டு வணக்கலாம். பூண்டு வணங்கிடுச்சு. இப்ப கொஞ்சம் மிளகாய் பொடிய போட்டு வணக்கணும். கொஞ்சம் தண்ணிய ஊத்தணும், அப்பதான் தீயாது. 1 ஸ்பூன் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நாம மாவை பிசையலாம். கிட்டத்தட்ட 1.5 கப் மாவு, கொஞ்சம் ஓமம் போடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள், சிகப்பு மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சம் கலவையில எண்ணெய் ஊத்தணும். ரெடி ஆயிடுச்சு. இப்ப டோக்லிய தயார் பண்ணலாம். இப்ப இத கட் பண்ணலாம். இத நீங்க ரொட்டிக்கு மாவை உருட்டுற மாதிரியே மெல்லிசா உருட்டணும். நல்லா கலக்கலாம். இப்ப நாம பேனை கவர் பண்ணி இத 4-5 நிமிஷம் வேக விடலாம். டோக்லி 5 நிமிஷமா கொதிக்குது. இப்ப இத நாம செக் பண்ணலாம். டோக்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப சர்வ் பண்ணலாம். கார்னிஷ் பண்ணலாம். இதோ இருக்கு பைப்பிங் ஹாட் கவார் டோக்லி.